ஒரு ஒரு கிளாஸ் வந்து கொள்ளு எடுத்து ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து ஒன்று ரெண்டாக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க அதாவது கடலைப்பருப்பு ஊற வச்சு கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கொள்ளை வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்துட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் திருவள்ள கொஞ்சமாக வெங்காயம் இருக்கிறது பச்சை மிளகா அண்டு கொஞ்சம் சீரகம் அண்ட் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சால் சால்ட்டு பெருங்காயப்பொடி எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க கொஞ்சமாக வந்து அது கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு ஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடை தட்டி போடுற மாதிரி நல்லா தட்டி கரெக்டாக ஆயில் ஹீட்டாக வச்சு போட்டு எடுத்து பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாவே வரும் இந்த கொள்ளு வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா